ஹலோ விரிவான் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு ஒரு சில படுத்த உடனே டக்குன்னு தூங்கிடுவாங்க அந்த மாதிரி டக்குன்னு தூக்கம் வர வைக்கிறதுக்கான ஒரு லெவன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எல்லா டிப்ஸும் தெரிஞ்சாதான் உங்களால் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விதமான எக்ஸசைஸும் பண்ணாதீங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும் சோ தூக்கம் எல்லாமே போயிடும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்க போகறதுக்கு முன்னாடி பேய் படம் எல்லாம் பாக்காதீங்க பேய் படம் பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு நாள் தூக்கத்தை மட்டும் கெடுக்காது நிறைய நாளோட தூக்கத்தையும் அது கெடுத்துடும் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்க போகறதுக்கு முன்னாடி உங்க ஒர்க் மெயில செக் பண்ணாதீங்க இல்ல நாளைக்கு என்னென்னலாம் வேலை பண்ணணும்னு யோசிக்காதீங்க பிகாஸ் நாளைக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்க போகறதுக்கு முன்னாடி யார்கிட்டயோ சண்டை போடாதீங்க பிகாஸ் அதையே யோசிச்சு ஏன் இப்படியாச்சு அவங்க மேல என்ன தப்பு இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தூக்கம் வராம போயிடும் அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது இல்லாட்டி லேட் நைட் ட்ரிப் பிளான் பண்றது இதெல்லாமே பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு தூக்கம் போயிடும் ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெணும்யத்தோட தூங்க போகாதீங்க அதாவது நைட் மீல ஸ்கிப் பண்ணிட்டு தூங்க போகாதீங்க அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா பசி இல்ல உங்களுக்கு தூக்கம் வராது ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மிட் நைட்ல இருந்துச்சு சாப்பிடுற பழக்கம் இருக்கும் இல்லாத டைம்ல கூட அது என்ன பண்ணும்னா அந்த ஹேபிட்னால அந்த டைம்க்கு கரெக்டா உங்களுக்கு மொழி வந்துடும் சாப்பிட தோணும் சோ மிட் நைட்ல சாப்பிடுறத ஸ்கிப் பண்ணிடுங்க எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்கிரால் பண்ணி பார்க்க பாத்தீங்கன்னா பாக்குறதுனால நம்ம அன்வான்டா எதையாவது கண்டென்ட் பாத்துட்டு அத பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் சோ நமக்கு வர தூக்கம் மொத்தமே போயிடும் சோ அந்த விஷயத்த பண்ணாதீங்க ஒன்பதாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது என்னன்னா பெட்டை வந்துட்டு தூங்கத்துக்கு தான் யூஸ் பண்ணனும் அதுல ஒரு ஒர்க் பிளேஸாவோ இல்ல அங்க உட்காந்து சாப்பிடுறதோ இல்ல அது மேல விளையாடுறதோ பண்ண கூடாது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம பெட் மேல உட்காந்து சாப்பிட்றப்போ இல்லைன்னா ஒர்க் பண்றப்போ பிரெயின் என்ன திங்க் பண்ணோம்னா பெட்டுன்ற ஒரு பிளேஸ் வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படிதான் நினைக்கும் ஸோ அங்கே நம்ம நைட்டு தூங்குறதுக்கு வரப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டோம் ஸோ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்ன்ட்டு பிரெயின் வந்துட்டு இன்னுமே ஆக்டிவ் ஆயிடும் ஸோ உங்களுக்கு தூக்கம் வராது அதனால பெட் மேல தூங்கறதுக்கு மட்டும்தான் வரணும் பத்தாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் இல்ல ஹாஃப் அன் அவர் முன்னாடியாச்சும் நம்ம தூங்க போதும்ன்றத பிரெயின்க்கு சிக்னல் குடுத்துடணும் அது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ரூம்ல இருக்கோமோ அந்த ரூமோட லைட்டிங்க டிம் பண்ணிடுங்க பிரைட்டா இருக்க லைட்டை விட்டுட்டு டிம்மா இருக்க லைட்ட போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த டைம் லேப்டாப் செல்போன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஸ்கிரீனோட பிரைட்னஸ் கம்மி பண்ணிடுங்க இந்த மாதிரி என்ன என்னாகும்னா பிரெயின்க்கு சிக்னல் போய் ஸ்லீப்பிங் டைம் வந்துச்சுன்றத பிரெயின் ஞாபகம் வச்சுக்கும் சோ படுத்த உடனே ஈஸியா தூக்கம் வந்துடும் பதினோதாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த வேலை பாக்குறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பாக்குறீங்க இல்லைன்னா லேப்டாப்ல ஏதாவது வேலை பாக்குறீங்கன்னா சோஃபா மேல உட்காந்து வேலை பார்க்காம சேர் மேல உட்காந்து வேலை பாருங்க இதோட கான்செப்ட் என்னன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல உட்காந்து பண்ணாம அதை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியா இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கிறது பெட்டர் ஏன் அப்படின்னா கம்ஃபர்டபுளா உட்காந்து பாக்குறப்போ நமக்கு டைம் போகாதுன்னு தெரியாது எந்த அன்கம்ஃபர்டபிளும் இல்லாததுனால பிரெயின் ஃபுல்லுமே நீங்க பண்ற டிவி தான் ரொம்ப போக்கஸ்டா இருக்கும் தூங்க போகணுன்ற எண்ணம் வராது இதே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா சேர்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறப்போ நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால தூங்க போகணும் அப்படின்ற எண்ணம் இந்த வேலையை எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிட்டு போகணுன்ற எண்ணம் வரும் தூங்க போன உடனே தக்கன்னு தூக்கம் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் புதுசாக அனிமேஷன் மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்ற உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலுமே கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக போடுறேன் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ